லெவன்த்து ஸ்டாண்டர்ட் மேத்தமேட்டிக்ஸ் பேஜ் நம்பர் தேர்ட்டி எயிட் இப்போ நம்ம பார்க்க போகிற டாபிக் வந்து பால்நாமியல் ஃபங்க்ஷன் ஒரு பால்னாமியல் ஃபங்க்ஷனில் அதில் உள்ள ரூட்ஸை கண்டுபிடிக்கணும் ரூட்ஸ் மீன்ஸ் அந்த அதில் உள்ள அன்னோன் வேரியபிள் அதாவது எக்ஸோட வேல்யூ கண்டுபிடிக்கணும் அதை தான் பார்க்க போகிறோம் இந்த பால்நாமியல் ஃபங்க்ஷனை பேஸ் பண்ணியிருக்கிற எக்ஸசைஸ் வந்து எக்ஸசைஸ் டூ பாயிண்ட் சிக்ஸ் அந்த டூ பாயிண்ட் சிக்ஸில் உள்ள ஃபர்ஸ்ட்டு கொஷின் பரலை ஃபைந்தி zeros of பாலினாமியல் polynomial function எக்ஸ் ஈக்குவல் x ஃபோர் to 4x மைனஸ் டுவெண்ட்டி ஃபைவ் இதான் கொஸ்டின் இந்த கொஸ்டினுக்கு மீனிங் என்ன அப்படின்னா ஃபைந்தி ஜீரோ சாப்தி பாலினாமியல் அதாவது ஜீரோ சாப்தி பால்னாமியல் ஃபைந்தி ரூட் சாப்தி பாலினாமியல் ஃபைந்தி எக்ஸ் ஆஃப்தி ஃபங்க்ஷன் எல்லாத்துக்கும் மீனிங் ஒன்று தான் அவங்க ஜீரோ the polynomial கேட்டாலும் நம்ம எக்ஸுக்கு வெளியே கண்டுபிடிக்கணும் அதான் மீனிங் சரி அந்த ஃபங்க்ஷன் பரலாம் சொல்யூஷனில் பாருங்கள் சொல்யூஷன் லைட் எஃப்ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு ஜீரோ அந்த கொடுத்துருக்க ஃபங்க்ஷனை வந்து நம்ம ஜீரோக்கு ஈக்குவல் பண்ணுவோம் அப்போ எஃப்அஃப் எக்ஸ் ஈக்குவல்டு ஜீரோவா எஃப் ஆஃப் எக்ஸ்க்கு பல கொஸ்டினில் என்ன இருக்கோ அதை சப்ஷிவ் பண்ணுங்கள் தி சிம்பிள் ஃபோர் எக்ஸ் ஸ்கொயர்டு மைனஸ் டுவெண்ட்டி ஃபைவ் ஈக்குவல் டு ஜீரோ அப்போ தி சிம்பிள் ஃபோர் எக்ஸு ஸ்கொயர் ஈக்குவல்டு இங்கே உள்ள மைனஸ் டுவெண்ட்டி ஃபைவ் அங்கே போனால் ப்ளஸ் டுவெண்ட்டி ஃபைவ் ஆயிடும் நம்ம எக்ஸ் தான் வேலூ வேணும் அப்போ எக்ஸு ஸ்கொயர்ட் ஈக்குவல் டு இங்கே மல்டிபிளர் ஃபோர் இருக்கா இந்த ஃபோர் அங்கே போய் டிவைட் போகும் அப்போ எக்ஸு ஸ்கொயர் ஈகுவல் டுவெண்ட்டி ஃபைவ் டிவைடைட் பை ஃபோர் இது சிம்பிளைஸ் எக்ஸு ஈக்குவல் டு நம்ம எக்ஸாக கண்டுபிடிக்கணும் அப்போ எக்ஸு கண்டுபிடிக்கணும் அப்படின்னாக்கா என்ன பண்ணுங்கள் இங்கே ஸ்கொயர் இருக்க அப்போ ஸ்கொயர் ரிமூவ் பண்ணோம்னாக்கா ரெண்டு பக்கம் என்ன பண்ணுங்கள் ரூட் எடுங்க இப்போ எக்ஸி ஈகல்டு ப்ளஸ் ஆர் மைனஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் டுவெண்ட்டி ஃபைவ் பை ஃபோர் அப்படின்னு வரும் எப்போவுமே நம்ம ஸ்கொயர் ரூட் எடுத்தோம் அப்படின்னாக்கா ப்ளஸ் ஆர் மைனஸ்ன்னு ரெண்டு வெளி வரும் ப்ளஸ் ஆர் மைனஸ் கண்டிப்பாக போடணும் அப்போ இதுக்கு ரூட் எடுப்போமா அது சிம்பிளைஸ் எக்ஸி ஈக்குவல் டு ப்ளஸ் ஆர் மைனஸ் ஃபைவ் பை டூ ஃபைவ் பை டூன்னு வரும் அப்போ இந்த ப்ளஸ் ஆர் மைனஸ் அப்படின்னா என்ன மீனிங்கும் உங்களுக்கு ஏற்கனவே தெரியும் ப்ளஸ் ஆர் மைனஸ் அப்படின்னாக்கா ப்ளஸ் ஃபைவ் பை டூ ஒரு வேல்யூ எடுத்துக்கணும் அப்புறம் மைனஸ் ஃபைவ் பை டூ அப்படின்னு ரெண்டு வேலையுமே எடுத்துக்கணும் ரெண்டும் இங்கே சேர்ந்துருக்கு தெர் ஃபோர் த ஜீரோஸ் ஆஃப் தி பால்லாமியல் ஆர் ப்ளஸ் ஆர் மைனஸ் ஃபைவ் பை டூ இதுதான் ஆன்சர் அடுத்து பாருங்கள் கொஸ்டின் நம்பர் டூ வாங்க கொஸ்டின் நம்பர் டூவில் பார்த்தீங்கன்னா இஃப் எக்ஸ் ஈக்குவல் டு மைனஸ் டூ இஸ் ஒன் ஆஃப் தி ரூட் ஆஃப் எக்ஸு க்யூப் மைனஸ் எக்ஸு ஸ்கொயர்டு மைனஸ் செவன்டீன் எக்ஸ் ஈக்குவல் டுவெண்ட்டி டூ தென் ஃபைன் தி அதர் ரூட்ஸ் ஆஃப் தி இக்குவேஷன் இதில் வந்து ஒரு ரூட் கொடுத்துருக்காங்க அதாவது எக்ஸு க்யூப்ன்றது பார்த்தீங்களா இது பாலினாமியல் ஃபங்க்ஷன் அப்போ எக்ஸு க்யூப்னு ஆரம்பித்தாவே அதுக்கு வந்து த்ரீ ரூட்ஸ் இருக்கும் த்ரீ ரூட்ஸ் இருக்கும் அதில் வந்து ஒரு ரூட்ஸ் ஒரு ரூட் அதாவது எக்ஸ் ஈக்குவல் டு மைனஸ் டூ ஒரு சிலையே கொடுத்துட்டாங்க ஒரு ரூட்டை நான் கொடுத்துட்டேன் ஃபைன் தி அதர் ரூட்ஸ் ஆஃப் தி இக்குவேஷன் மற்ற ரெண்டு ரூட்டு நீங்கள் கண்டுபிடிங்க அப்படின்னு சொல்லுவாங்க சரி எப்படி போகிறேன் பரலாம் சொல்யூஷன் கிவன் ஈக்குவேஷன் கொஸ்டினில் உள்ள ஈக்குவேஷன் எடுத்து நான் எழுதிட்டேன் அதுக்கப்புறம் தி சிம்பிளைஸ் அந்த ஈக்குவேஷனை பரலாம் எக்ஸ் க்யூ பைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் செவன்டீன் எக்ஸ் ஈக்குவல் டுவெண்ட்டி இருக்கா அந்த டுவெண்ட்டி டூ வந்து நீங்கள் லெஃப்ட் ஆன்சர் கொண்டு வாங்க அப்போ எப்படி மாவு இந்த ஈக்குவேஷன் தி சிம்பிளைஸ் எக்ஸு க்யூப் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர்ட் மைனஸ் செவன்டீன் எக்ஸ் மைனஸ் டுவெண்ட்டி டூ ஈக்குவல் டு ஜீரோ அப்படின்னு வரும் ஒரு ரூட் வந்து கொசிலே கொடுத்துருக்காங்க இல்லையா அந்த எழுதியிருக்கணும் ஒன் ரூட் வந்து எக்ஸ் ஈக்குவல் டு மைனஸ் டூ சரி இப்போ அதில் உள்ள ரிமைனிங் டூ ரூட்ஸ் அதர் டூ ரூட்ஸ் எப்படி கண்டுபிடிக்க போகிறோம் அப்படின்னா யூசிங் சிந்தட்டிக் டிவிஷன் இது நம்ம டென்த்து ஸ்டாண்டர்டில் படிச்சிருப்போம் டென்த்து ஸ்டாண்டர்டில் நம்ம இதை படிச்சிருக்கோம் சிந்தடிக் டிவிஷன் சிந்தடி டிவிஷனில் எப்படி நம்ம ரூட்ஸ் கண்டுபிடிக்கிறோம்னு பார்ப்போம் யூசிங் சிந்தடிக் டிவிஷன் இப்போ என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா எப்படி போட்டிருக்கோம் அப்படின்னா அந்த எக்ஸு க்யூப் பார்த்தீங்களா எக்ஸு க்யூப் எக்ஸு ஸ்கொயர்டு எக்ஸ் டம் கான்ஸ்டன்ட் எல்லா டேமும் இருக்குது அப்போ ஒவ்வொரு டேமோட கோய்பேஷன் எடுத்து இங்கே எழுதிக்கும் அப்போ எப்படி இருக்கீங்க அந்த அந்த எக்ஸிகூட்டில் கோய்பேஷன் என்ன இருக்குது ஒன்று ஒன்று அடுத்ததுக்கு மைனஸ் ஒன்று அடுத்ததுக்கு மைனஸ் செவன்டீன் அடுத்ததுக்கு டுவெண்டி மைனஸ் டுவெண்ட்டி டூ எல்லாத்தையும் எழுதிவிட்டோம் இந்த டிவைட் மாதிரி போடுங்க சிந்தட்டிக்கு உள்ள சிம்பிள் போட்டிருக்கும் அந்த டிவைட் போட்டுருங்க வெளியில் வந்து மைனஸ் டூ அந்த மைனஸ் டூ எப்படி வந்துச்சு அப்படின்னா அந்த கொஸியிலே கொடுத்துருனால ஒரு ரோடு கொடுத்துருனால எக்ஸிக் ஓட்டு மைனஸ் டூ அந்த மைனஸ் டூ தான் நான் இங்கே போட்டிருக்கேன் இப்போ என்ன பண்ணணும் இந்த ஃபர்ஸ்ட்டில் வந்து ஜீரோ சேர்த்துங்க இந்த ஒன்று ப்ளஸ் ஜீரோ இரண்டையும் ஆட் பண்ணால் ஒன்று வரும் திரும்ப இந்த ஒன்று எடுத்துகிட்டு போய் இந்த மைனஸ் டூவோட மல்டிப்பாக்க மைனஸ் டூ வரும் திரும்ப ரெண்டையும் ஆட் பண்ணி மைனஸ் த்ரீ வரும் திரும்ப மைனஸ் த்ரீயையும் இந்த மைனஸ் டூ மல்டிப்பண்ணா சிக்ஸ் வரும் ப்ளஸ் சிக்ஸ் திரும்ப இது இரண்டையும் சம்பி பண்ணிணா மைனஸ் லெவன் மைனஸ் லெவன் இன்ட்டு மைனஸ் டூ ப்ளஸ் டுவெண்டி டூ அப்போ இது ரெண்டையும் சப்ராக் பண்ணி ஜீரோ ஒன்று வரும் அப்போ அதர் ஃபேக்டர்ஸ் அதர் ஃபேக்ட்ரிஸ் அதர் ஃபேக்டர்னாக்கா இது தானே கோஷன்ட் இந்த கோஷன் மட்டும் எழுதினீங்கன்னா இது ரிமைண்ட்ரு இதை விட்டுருங்க இதுதான் தான் இந்த கோஷன்ட் வந்து எப்படி பாலினமேலாம் எழுதுறது அப்படின்னாக்கா இது கான்ஸ்டன்ட் இதோட எக்ஸு சேர்க்கணும் இதோட எக்ஸு ஸ்கொயர் சேர்க்கணும் அப்போ அதுதான் அதர் ஃபேக்டர் அதர் ஃபேக்டர் ஈஸ் எக்ஸு ஸ்கொயர்டு மைனஸ் த்ரீ எக்ஸு மைனஸ் லெவன் ஈக்குவல் டு ஜீரோ இதான் வந்து அதர் ஃபேக்டர் திரும்ப இதையும் நம்ம பிரித்து ரெண்டு ரூட்டாக காமிக்கணும் இதையும் நம்ம பிரித்து ரெண்டு ரூட்டாக காமிக்க போகிறோம் அடுத்த அடுத்த பேஜ் பார்ப்போமா அடுத்த பேஜ் பாருங்கள் பேஜ் நம்பர் தேர்ட்டி நைன் பேஜ் நம்பர் தேர்ட்டி நைனில் அதே அதே பேஜோட கண்டினியூஷன் தான் அதர் ஃபேக்ட்ரே பார்த்தீங்கன்னா அதர் ஃபேக்டர் வந்து எக்ஸு ஸ்கொயர்டு மைனஸ் த்ரீ எக்ஸ் மைனஸ் லெவன் ஈக்குவல் ஜீரோ அப்படின்ட்டுருக்கா இதை வந்து நம்ம ஃபேக்டரைஸ் பண்ணி இதுக்குள்ளே ரெண்டு ஃபேக்டர் நம்ம பிரித்து எழுத முடியும் சரி ஏன்னா அவங்க வந்து தி அதர் ஃபேக்டர் கொடுத்தனால நம்ம ஃபேக்ட்ரு ஃபேக்டராகவே எழுதிடுவோம் சரி இது எப்படி சார் ஃபேக்டரைஸ் பண்ணுறது நமக்கு ஏற்கனவே தெரியும் குவாட்டர்டி ஈக்குவேஷனாக இருந்தால் மல்டிப்ளை பண்ணால் மைனஸ் லெவன் வரணும் செப்பரேட் பண்ணிங்கன்னா மைனஸ் த்ரீ வரணும் அப்படின்னா அந்த மாரி நம்பரு நம்ம கண்டுபிடிக்க முடியாது அதாவது இன்டிவிஜுவல்லு இருக்காது இண்டிவிஜுவலில் இருக்காது ஏன்னா நம்ம மல்டிப்ளை பண்ணி மைனஸ் லெவன் மைனஸ் லெவன் வரணும் திரும்ப சப்ரா பண்ணிங்கன்னா மைனஸ் த்ரீ வரணும் அப்படின்னாக்கா அந்த நம்பர் வந்து வராது இன்டிஜுவலில் இருக்காது சரி அப்போ வேறு எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா அதுக்கு தான் நம்ம ஃபார்முலா மெத்தட் அப்ளை பண்ண போகிறோம் ஃபேக்ட்ரைஸ் பை ஃபார்முலா மெத்தட் ஃபார்முலா மெத்தட்னா அப்படி இந்த ஈக்குயேஷனில் எக்ஸிஸ் கொல்ட் கோயபிஷன் பார்த்தீங்களா அதுதான் வந்து ஏ எக்ஸ்வோட கோய்பர்சென்ட் ஏ எக்ஸோட கோய்பர்சென்ட் பி இந்த கான்ஸ்டன்ட் வந்து சி அதிகிருக்கும் ஏ ஈக்குவல் டு ஒன் பி ஈக்குவல் டு மைனஸ் த்ரீ சி ஈக்குவ்டு மைனஸ் லெவன் இப்போ ஃபார்முலா மெத்தட் அப்படின்னாக்கா இதுதான் ஃபார்முலா அதில் உள்ள எக்ஸுக்கு வேலியூ கண்டுபிடிக்கணும் அப்படின்னாக்கா மைனஸ் பி ப்ளஸ் ஆர் மைனஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் பி ஸ்கொயர் மைனஸ் ஃபோர் ஏசி பை டூ ஏ அப்படிங்கிறத ஃபார்முலா அதாவது ஃபேக்ட்ரைஸ் மெத்தடில் நம்ம ஃபேக்ட்ரைஸ் பண்ண முடியல அந்த கண்டிஷனில் உள்ள நம்பர் நம்ம கிடைக்கல அப்படின்னா அதுக்கப்புறம் நம்ம ஃபார்முலா மெத்தேடு அப்ளை பண்ண முடியும் ஃபார்முலா மெத்தடில் நம்ம எல்லா ஈக்குயனுக்குமே வேலியூ கண்டுபிடிக்க முடியும் சரி இப்போ அதை அப்ளை பண்ணுங்கள் இந்த ஏபிசி அதெல்லாம் எடுத்துகிட்டு வந்து இங்கே எங்கெங்கே அது ஒரு வேல்யூ இருக்கோ அதில் சப்ஷிவ் பண்ணுவோமா தட்ஸ் ஈக்குவல் டு மைனஸ் அப்புறம் பிக்கு வேலை மைனஸ் த்ரீ ப்ளஸ் ஆர் மைனஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் மைனஸ் த்ரீ ஹோல் ஸ்கொயர் மைனஸ் ஃபோர் இன்ட்டு ஒன் இன்ட்டு மைனஸ் லெவன் பை டூ ஏ நான் வேலூர் சப்ஷிவ் பண்ணிவிட்டேன் இப்போ சிம்பிளி பண்ணுங்கள் மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ்னு ஆகிடும் அப்போ த்ரீ த்ரீ ப்ளஸ் ஆர் மைனஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் மைனஸ் த்ரீ ஹோல் ஸ்கொயர் வந்து ப்ளஸ் நைன் அதுக்கப்புறம் இதை ஃபுல்லாக மல்டி பண்ணுங்கள் இங்கே ஒரு மைனஸ் இருக்கா இந்த லாஸ்ட்டாக ஒரு மைனஸ் இருக்கா அப்போ அது ப்ளஸ்ன்னாகிடும் எல்லாத்தையும் இது மூணு மல்டி பண்ணீங்கன்னாக்க ஃபோர் லெவன் சார் ஃபார்ட்டி ஃபோர் இப்போ ஃபார்ட்டி ஃபோர்னு வரும் டிவிட் பை டூனு வந்துடும் அது கீழே பாருங்கள் எக்ஸி ஈக்குவல்ட்டு த்ரீ ப்ளஸ் ஆர் மைனஸ் இது ரெண்டையும் ஆட் பண்ணுங்க ஆட் பண்ணால் ஃபிஃப்டி த்ரீ வரும் அப்போ எக்ஸி ஈக்வல்ட்டு த்ரீ ப்ளஸ் ஆர் மைனஸ் ரூட் ஃபிஃப்டி த்ரீ பை டூனு வரும் அதான் இதுதான் அதர் ரூட்ஸ் இப்போ ரெண்டு ரூட்டில் வரணும் இல்லை ஒரு ரூட் தான் இருக்குது அப்படின்னாக்காக்காக்காக்காக்காக்கிடையில உள்ள ப்ளஸ் ஆர் மைனஸுக்கு பார்த்திங்கன்னா இது ரெண்டாக பிரிச்செழுது அதாவது ப்ளஸ்ஸுன்னு போட்டு ஒரு வேல்யூவும் மைனஸ்ன்னு போட்டு ஒரு வேல்யூ அதுதான் ரெண்டு ரூட்டு அப்போ தேர் ஃபோர் அதர் ரூட்ஸ் ஆர் த்ரீ ப்ளஸ் ரூட் ஃபிஃப்டி த்ரீ பை டூ கமா த்ரீ மைனஸ் ரூட் ஃபிஃப்டி த்ரீ பை டூ இது தான் ஆன்சர் அந்த செகண்ட் கொஸ்டனுக்குள்ளே ஆன்சர் அடுத்து பண்ணலாம் தேர்ட் கொஷின் வாங்க அதுலேயே தேர்ட் கொஸ்டின் என்ன கேட்கலான்னு பரலாம் ஃபைன் தி ரியல் ரூட்ஸ் ஆஃப் எக்ஸ் பவர் ஃபோர் ஈக்குவல் டு சிக்ஸ்டீன் அப்படி கொடுத்துருக்காங்க அப்போ ஃபைன் தி ரியல் ரூட்ஸ் ஆஃப் எக்ஸ் பவர் ஃபோர் ஈக்குவல் டு சிக்ஸ்டீன் இதுக்கு இருந்து நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னாக்கா ஃபைன் தி ரியல் ரூட்ஸ் ரூட்ஸ்னு கேட்டால் என்ன பண்ணணும் எக்ஸுக்கு வெளியே கண்டுபிடிங்க எக்ஸுக்கு வெளில கண்டுபிடிக்கும் போது வர ஆன்சர் வந்து ரியல் நம்பராக இருக்கணும் ரியல் ரூட்ஸாக இருக்கணும் அப்படிங்கிறாங்க சரி பார்ப்போம் சொல்யூஷன் கிவன் கிவன் ஈக்குவேஷன் எக்ஸ்பவர் ஃபோர் ஈக்குவல் டு சிக்ஸ்டீன் தி சிம்பிளைஸ் எக்ஸ்பவர் ஃபோர் மைனஸ் சிக்ஸ்டீன் ஈக்குவல் டு ஜீரோ இந்த நான் உள்ளே கொண்டு வந்துட்டேன் இந்த பக்கம் லெஃப்ட் லெஃப்ட் ஹேண்ட் சைடு அப்போ ஈக்குவல் டு ஜீரோனு வரும் இப்போ இது வந்து எப்படி எழுதலாம் அப்படின்னாக்கா அந்த இருக்கு பார்த்தீங்கன்னா சிக்ஸ்டீன் வந்து ஃபோர் ஸ்கொயர்னு எழுதலாம் ஏன் அப்படி எழுதுகிறோம் அப்படின்னாக்கா நம்ம ஏதாவது ஒரு ஃபார்முலாவோட மாடல் கொண்டு வருவோம் அப்போ நம்ம கொண்டு நம்ம ட்ரை பண்ண போகிற மாடல் வந்து ஏ ஸ்கொயர்ட் மைனஸ் பி ஸ்கொயர் அந்த ஃபார்முக்கு மாற்ற போகிறோம் அதனால தான் நம்ம வந்து சிக்ஸ்டீனை வந்து ஃபோர் ஸ்கொயர் எழுதிருவோம் சரி அப்போ அந்த எக்ஸ்போர் ஃபோருக்கு பார்த்தீங்கன்னா எக்ஸ்போர் ஃபோர் என்ன பண்ணணும் சம்திங் ஹோல் ஸ்கொயர்ட்டாக எழுதணும் அப்போ வந்து என்ன பண்ணலாம் எக்ஸு ஸ்கொயர்டு ஹோல் ஸ்கொயர்னு எழுதிடலாம் அப்போ இப்போ தான் இந்த ஃபார்முக்கு வந்துருக்கு ஏ ஸ்கொயர்டு மைனஸ் பி ஸ்கொயர் அந்த ஃபார்முக்கு வந்துருக்கு ஏக்கு பதிலாக எக்ஸ் ஸ்கொயர்டு பிக்கு பதிலாக ஃபோர் அப்போ ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயரோட ஃபார்ம்மளோட எக்ஸ்பான்ஷன் என்ன ஏ ப்ளஸ் பி இன்ட்டு ஏ மைனஸ் பி இது அதிகமானது ஸ்டோப்ளா சிம்பிள் ஐஸ் ஏக்கு பலனானது எக்ஸு ஸ்கொயர் அப்போ எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஃபோர் அது ஒரு ஃபேக்ட்ரி அப்புறம் இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஃபோர் இன்னொரு ஃபேக்ட்ரி ஈக்குவல் டு ஜீரோ இப்போ ரெண்டு ஃபேக்ட்ரி வந்துவிட்டா இந்த ரெண்டு ஃபேக்ட்ரியும் என்ன பண்ணணும் அப்படின்னாக்கா தனித்தனியாக ஒவ்வொரு ஃபேக்ட்ரியும் ஜீரோக்கு ஈக்குவல் பண்ணுங்கள் ஒவ்வொரு ஃபேக்ட்ரியும் ஜீரோக்கு ஈக்குவல் பண்ணி அதிலேருந்து நம்ம எக்ஸுக்கு வெளியே போகிறோம் சரி அந்த ஃபஸ்ட்டு ஃபேக்ட்ரி இருக்குது பார்த்தீங்களா ஃபஸ்ட்டு ஃபேக்ட்ரி என்ன இருக்குது எக்ஸு ஸ்கொயர் ப்ளஸ் ஃபோர் எக்ஸு ஸ்கொயர் ப்ளஸ் ஃபோர் ஈக்குவல் ஜீரோ அப்போ எக்ஸு ஸ்கொயர் ஈக்கோவல் என்ன வரும் அந்த ப்ளஸ் ஃபோர் அங்கே போனால் மைனஸ் ஃபோர் அப்போது அப்போ எக்ஸு ஈக்குவல் ப்ளஸ் ஆர் மைனஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் மைனஸ் ஃபோர் அப்படின்னு வரும் இதில் வந்து ஸ்கொயர் ரூட்டில் மைனஸ் இருக்குது பார்த்தீங்களா ஸ்கொயர் ரூட்டில் உள்ள மைனஸ் வந்துவிட்டாவே அது வந்து இமேஜினரி ரூட்ஸ் சரியா அது நோ ரியல் ரூட்ஸ் அது ரியல் ரூட்ஸ் கிடையாது அப்போ அதுக்கு வந்து இமேஜினரி ரூட்ஸ்னு அர்த்தம் அப்போ இமேஜினர் ரூட்ஸாக இருக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க கொஸ்டியில் இமேஜினர் ரூட்ஸாக இருக்கக்கூடாது அப்படின்னா என்ன மீனிங் ரியல் ரூட்ஸாக தான் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க அதனால தான் இட் ஹாவ் ரியல் ரூட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அதை விட்டுடலாம் அந்த வெளியில் எழுத வேண்டாம் அதுக்கு எடுத்து பரலாம் இன்னொரு ஃபேக்டர் இருக்குல்ல இன்னொரு ஃபேக்டர் என்ன இருக்குது எக்ஸ் ஸ்கொயர்டு மைனஸ் ஃபோர் ஈக்குவல் டு ஜீரோ அப்போ எக்ஸு ஸ்கொயர்டு மைனஸ் ஃபோர் இருக்குதுல அந்த ஃபோர் எப்படி எடுதலாம் டூ ஸ்கொயர்னு எழுதலாம் இப்போ திரும்ப இந்த ஃபார்மில் வருது ஏ ஸ்கொயர்டு மைனஸ் பி ஸ்கொயர்ட் அந்த ஃபார்முக்கு வருதா அப்போ ஃபார்மில் என்ன ஏ ஸ்கோர் மைனஸ் பி ஸ்கோர் ஈக்குவடு ஏ ப்ளஸ் பி இன்ட்டு ஏ மைனஸ் பி அப்போ எப்படி எதாவது இந்த சிம்பிளைஸ் எக்ஸ் ப்ளஸ் டூ இன்ட்டு எக்ஸ் மைனஸ் டூ ஈக்குவல் டு ஜீரோ இப்போ இதே போல் இது என்ன பண்ணுங்கள் ஒவ்வொரு ஃபேக்ட்ரியும் ஜீரோக்கு ஈக்குவல் பண்ணுங்கள் அப்போ எக்ஸ் ப்ளஸ் டூ ஈக்குவல் டு ஜீரோ தேர் ஃபோர் எக்ஸ் ஈக்வல் டு மைனஸ் டூ ரெண்டாவது ஃபேக்டரியாக ஜீரோக்கு ஈக்குவல் பண்ணுவோமா எக்ஸ் மைனஸ் டூ ஈக்குவல் டு ஜீரோ தேர் ஃபோர் எக்ஸு ஈக்குவல் டு டூ தேர் ஃபோர் இட்ஸ் ரியல் ரூட்ஸ் ஆர் அப்போ ரியல் ரூட்ஸ்ன்னு கேட்டதுனால என்ன பண்ணுவீங்க கடைசியாக உள்ள அந்த ரெண்டு வேலையும் மட்டும்தான் எழுதணும் அந்த ஃபஸ்ட்டில் சொல்லியிருக்கோம்ல இந்த ப்ளஸ் ஆர் மைனஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் மைனஸ் ஃபோர் அந்த வேலையும் நீங்கள் எடுத்துக்கூடாது ஏன்னா அது ஸ்கொயர் ரூட்டுக்குள்ளே மைனஸ் வந்துட்டாவே அது வந்து இமேஜினரி ரூட்ஸு அதனால் அது அது எழுதக்கூடாது அது வேண்டாம் கடைசியாக உள்ள ரெண்டு வேலையும் எழுதுங்க அப்போ என்ன வரும் தேர் ஃபோர் இட்ஸ் ரியல் ரூட்ஸ் ஆர் இட்ஸ் ரியல் ரூட்ஸ் ஆர் எக்ஸி ஈக்குவல் டு ப்ளஸ் ஆர் மைனஸ் டூ அப்போ என்ன அர்த்தம் எக்ஸி ஈக்குவல் டு ப்ளஸ் டூ அண்ட் எக்ஸி ஈக்குவல் டு மைனஸ் டூ ரெண்டு வேலையுமே வரும் that answer okay thank you